मरीत नाम विश्वास जस्टिफाइड विश्वास 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 आना नमे चर्चा विश्वास विश्वास कीपड़ा ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பத்தி பாப்போம். ஆக்ஸ் இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:48. ஓகே 82வது பக்கம். 182வது பக்கம். வாசிங்க. புரஜாதியா அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியாயமிடப்பட்டவர். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர். அவர்கள் விசுவாசிதாங்க. யார் விசுவாசிதாங்க? யார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப விசுவாசிக்காதவங்க எங்க போவாங்க? நித்திய நரகத்துக்கு.
நித்திய நகர ஆக்கினை தீர்ப்பு அங்க பார்த்தோம்ல விசுவாசியானவர்களோ ஆக்கினை தீர்ப்புக்குள் போவார்கள் இங்க வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குது திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விசுவாசியாததுனால நீங்க வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை என்ன தெரியணும் இவங்க வந்து நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படல விசுவாசம் இல்லாதவர்கள் யாரு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்று ரெண்டு ஞானஸ்நானம் சொன்னாரு நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லுங்க நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் அதுக்கப்புறம் சொன்னாரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசம் ரெண்டு வித்தியாசம் இருக்கா காண மாட்டீர்கள் என்னன்னா மேரேஜுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருந்தது பார்க்கறது மேரேஜுக்கு இன்னும் போகல புட்டப்பட்டி சாய்பாபா கை காட்டியிருக்கிறார் அங்கே கையில இயேசுவின் ஒரு ஒரு இமேஜ் அவங்க பார்த்தாங்க ஆனா அந்த இமேஜ்ல வந்து சிலுவையில் அறையப்பட்ட காயங்கள் ஒன்றும் இல்லை அப்போ ஊழியக்காரன் சொன்னாரா இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி அவர் கையை உடனே சாய்பாபா ஓடி போயிட்டார் He could not stand because he could not stand against the Holy Spirit. He can cheat people with the fake miracles. விபூதி இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்லி ஆனா இயேசு கிறிஸ்து மறுத்த போது சீஷர்களுக்கு என்னத்தை காட்டினாரு தன்னுடைய கைகளையும் மார்பையும் அவருடைய கால்கள்லையும் கடாவப்பட்ட அந்த தழும்பு என்ன இருக்கிறது அப்படின்னு வேதத்துல நமக்கு ஆதாரம் உண்டு அங்க போகும் பொழுது அந்த தழும்புகளை நம்ம பார்க்கலாம் ஹல்லேலூயா அந்த தழும்புகள் யாரால அவர் ஏற்றுக்கொண்டா யாருக்காக எனக்காக ஹல்லேலூயா அந்த தழும்புகள் யாருக்காக ஒவ்வொருத்தருக்காக யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லாருக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தழும்புகள் வந்து மாறாதவைகள் ஹல்லேலூயா உண்மையிலேயே அவர் ஏற்றுக்கொண்டவைகள் கதை இல்லை இந்த சாய்பாபா கதை போல மேஜிக் இல்லை Jesus did not come to do magic. He came to do miracles. Amen. A true thing. Hallelujah. Whatever he does, it stands. If he has saved somebody, he will stand in the presence of God. Jesus சொன்னாரு என்கிட்ட வந்த எதையும் நான் இழந்து போகல except the son of perdition. யார் son of perdition? யூதாஸ். யூதாஸ் வந்து நான் கொண்டு சென்றதுனால அவருக்கு ரட்சிப்பு இல்லாம போயிட்டு ஆனா வந்து இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க யூதாஸ் யாருன்னு சொல்லிட்டு யோவான் 6வது அதிகாரத்துக்கு சென்ட் பண்ணுங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலஞ்சுக்காக சொல்றேன் எதுக்கு யூதாஸ் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அதுல சொல்லியிருக்கிறார் 135வது பக்கம் 70வது வசனம் 71வது வசனத்தை வாசிங்க